மகாபாரதத்தினுடைய ஒவ்வொரு கதையை சொல்லுகிற போதும் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற வேறு வேறு உணர்வுகள் அப்படியே வெளியில் வரும். இன்பம் அல்லது துன்பம் அல்லது வீரம், நன்றி, கருணை, இந்த மாதிரி எவ்வளவோ உணர்வுகள் வந்து வெளியில் வரும். ஆனால் ஒரே ஒரு கதையை கேட்குற போது மாத்திரம் நம்ம நெஞ்சமெல்லாம் அப்படியே பதறும். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பும், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம், இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தர் எல்லாம் தஞ்சமென்றே உரைத்தோம் இவள் பெயர் சக்திவோம் 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 அப்படின்னு பாரதி பராசக்தியை பாடினாரு. அப்ப எந்த உருவத்தை பாடினாரு? தன்னுடைய தன்னை அவமானப்படுத்திய, தனக்கு தீங்கு விளைவித்த யாரோ ஒருவனுக்கு எதிராக பொங்கி நிற்கின்ற பெண்மையினுடைய அந்த போர்க்கோலத்தை தான் மகாகவி பாரதி தரிசித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போர்க்கோலத்தில் ஒரு பெண் நமக்கு காட்சி தருகின்ற அந்த கதை மகாபாரதத்தில் இருக்கிறது. அந்த கதையை கேட்கிற போதெல்லாம், படிக்கிற போதெல்லாம், அந்த கதையை தாண்டி செல்லுகிற போதெல்லாம் நம் நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு நெருப்பு எரிவதை நம்மால் வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த கதை தான் சிகண்டியனுடைய கதை. இந்த சிகண்டியனுடைய கதையில் ரெண்டு பிறவி சிகண்டிக்கு இருக்குது. சிகண்டியனுடைய முற்பிறப்பிலே சிகண்டியனுடைய பெயர் அம்பா. காசிராஜன் பீமதேவன் ஒருத்தன் இருந்தான். இந்த பீமதேவனுடைய மனைவி பெயர் புராவதி. காசி மிக மிக புராதனமான நகரம். கங்கையனுடைய கரையிலே இருக்கின்ற அந்த நதிக்கரையில் தன்னுடைய மக்களை மிக மிக நேசிக்கிற ஒரு மன்னனாக பீமதேவன் இருக்கிறார். பீமதேவனுக்கு மகன்கள் இல்லை, மூன்று மகள்கள், அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்னு மூன்று மகள்கள் அவங்களுக்கு. இந்த மகள்கள் மூன்று பேரும் மூன்று தேவதைகளினுடைய அம்சம் அப்படின்னு அந்த மன்னன் நினைத்திருக்க வேண்டும். முதல் மகளான அம்பை போர்த்தொழிலை பயின்றும் அவள் கையிலே வாள் எடுத்து போராட தெரிந்தவள். அவளை பார்க்கிற போதெல்லாம் கொற்றவையனுடைய வடிவம்தான் பீமதேவனுடைய கண்களுக்கு தெரிகின்றது. இவள் கொற்றவையனுடைய அம்சம் என்று. இரண்டாவது மகள் அம்பிகா. அம்பிகா வந்து கலைகளிலே மிகச்சிறந்தவள், மிக மிக மென்மையானவள். நீல நிறத்தை ரொம்ப விரும்பி தன்னுடைய ஆடையாக எப்போதுமே அணிகின்றவள். அவள் அவளை பார்க்கின்ற போதெல்லாம் திருமகளை பார்க்கிற தோற்றம்தான் தகப்பனுக்கு தோன்றியிருக்கும். மூன்றாவது மகள் ரொம்ப வயதில் சிறியவள், சின்னஞ்சிறுமினே சொல்லணும், அம்பாலிகா. மிகச்சிறப்பாக ஓவியம் வரையக்கூடியவள். அவளை பார்க்கிற போது கலைவாணியனுடைய நினைவுதான் தகப்பனுக்கும் தாய்க்கும் வரும். மூன்று மகள்களையும் மூன்று திருமகள்களாக அவங்க வளர்த்துட்டு வராங்க. அந்த கால வழக்கப்படி தன்னுடைய மகள்களுக்கு கிடைக்கிற அந்த கணவர்கள் மாப்பிள்ளைகளுக்கு தான் அந்த நாடே அப்புறம் போகணும். ஏன்னா அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த மூன்று பெண்களினுடைய மாபெரும் அழகு, அவர்களினுடைய திறமை, இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற பாரதத்தில் இருந்த எல்லா மன்னர்களுக்கும் தெரியும் என்பதனால அந்த சுயம்பரத்தில் மிக மிக ஆசையோடும் ஆவலோடும் கலந்துக்கிறதுக்காக அவங்க எல்லா மன்னர்களும் முட்டி மோதுகிறார்கள். அந்த சுயம்பரத்தில் ஒரே ஒரு நாட்டுக்கு மாத்திரம் அவங்க அழைப்பு அனுப்பவில்லை. அழைப்பு அனுப்பப்படாத அந்த நாடு அஸ்தினாபுரம். எல்லாரையும் விட மிக மிக பெரிய படை கொண்ட நாடு, மற்ற எல்லாரும் பார்த்து நடுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அஸ்தினாபுரம். ஆனால் அந்த நாட்டுக்கு இவங்க அழைப்பு அனுப்பலை. அதற்கு பின்னே இருக்கிற காரணங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரணம் தான். அப்போ அஸ்தினாபுரத்துக்கு அரசனே இல்லை. அந்த நாட்டை இறந்த தன்னுடைய கணவனான சாந்தனுவின் பெயரால் ஆண்டு கொண்டிருந்தவள் சத்யவதி. சத்யவதிக்கு ஒரே ஒரு மகன் தான் அப்போ உயிரோடு இருக்கான், விசித்திர வீரியன். விசித்திர வீரியன் உடம்பு முடியாதவன்னு பாரதத்தில் எல்லாருக்குமே தெரியும். பிறந்ததுலேருந்து எந்திரிச்சு கூட நிற்க முடியாத ஒரு ஆள் தான் விசித்திர வீரியன். பிடிச்சிக்க ரெண்டு பேர், நடக்கிறதுக்கு துணையாக ரெண்டு பேர், எப்போ பாரு ஆத்தூர சாலை என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ சாலைகளிலேயே தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க கழித்திருக்கிற விசித்திர வீரியனுக்கு தன் பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்க எந்த தகப்பனும் ஒத்துப்பான் சொல்லுங்கள்? அதனால தான் காசிராஜனான பீமதேவன் பாக்கி அத்தனை நாட்டில் இருக்கிற அரசர்கள், அரசர்களும் குமரர்கள் அவங்க இவங்க எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்காரு. அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பே போல. அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு போனால் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு தன் பெண்ணுக்கு அந்த நிலைமை வருவதை யார் விரும்புவார்கள்? அதனால் அந்த நாட்டுக்கு அழைப்பே அனுப்பலை. பாக்கி எல்லா நாட்டிலிருந்து வந்துட்டுருக்காங்க. இதில் முதல் மகளான அம்பை தன்னுடைய மகனை சால்வன் என்கின்ற
சௌபால நாட்டு மன்னனுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். சௌபால நாட்டைச் சேர்ந்த சால்வன் ரொம்ப வசீகரமான தோற்றம் கொண்டவன் என்பது அன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும். அவனும் அம்பையும் நேர ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தது இல்லை. ஆனால் சால்வனிடமிருந்து அம்பைக்கு தொடர்ந்து தூது வந்துகிட்டே இருக்கு. கடிதங்கள், அப்புறம் வந்து ஒரு அழகான தாழை மடல், வாசனை மிகுந்த ஒரு தாழை மடலை தன்னுடைய பரிசாக அவளுக்கு கொடுத்திருந்தான். தன்னுடைய படுக்கை அறையிலேயே அதை அவள் வச்சிருந்தாள். பார்க்காமலேயே சால்வன் என்ற அந்த மன்னன் மீது அவள் பெரும் காதல் கொண்டிருந்தாள். அந்த சுயம்பரம் நடக்கப் போகிற நாளுக்கு முந்தின நாள் வரை அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு இல்லை என்ற உடனே சத்தியவதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா இதையும் விட்டால் வாய்ப்பே கிடையாது. விசித்திர வீரனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. அவனுக்கு யாராவது பெண் கொடுத்து திருமணம் நடந்தால்தான் அரசனாக பதவியேற்றம் செய்ய முடியும். அந்த அரசனாக மாற்றுவது என்கின்ற சடங்கு இருக்குல்ல, அது செய்யும் போதே பக்கத்தில் மனைவி இருக்கணும். இப்போ சத்தியவதி இறந்து போன தன்னுடைய கணவனின் சார்பில் தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த நாட்டுக்கு அப்பா அரசனே இல்லை. இது இது ஒரு பெரிய த்ரெட், ஒரு ஒரு நாட்டுக்கு இல்லையா. அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னவென்றால் பீஷ்மர் அந்த நாட்டிலே இருக்கின்றார். தேவவிரதன் என்று பெயர் சொல்லப்பட்ட பீஷ்மர் அந்த அன்றைக்கு உலகம் அறிந்த அத்தனை பேரையும் விட மிகச்சிறந்த வீரர் அவர் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய துணை அஸ்தினாபுரத்துக்கு இருக்கு. ஆனால் அவர் அரசனாக முடியாது. ஏன்னா சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காரு தன்னுடைய அப்பாவுக்கு, தானோ தனக்கு பிறக்கிற பிள்ளைகளோ பதவிக்கு வரவே மாட்டோம், தனக்கு பிள்ளைகளை பிறக்கக்கூடாது என்பதற்காக பிரம்மச்சரிய விரதத்தை அவர் கொண்டவர். அவர் தன்னுடைய தம்பி விசித்திர வீரனை அரசனாக்கணும்னு தான் பீஷ்மர் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் யாராவது பொண்ணு கொடுத்தா தானே அவனை ராஜாவை உட்காத்தி வைக்க முடியும். இப்போ சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டு அனுப்புகிறார். காசிராஜனுடைய மூன்று மகள்களுக்கும் சுயம்பரம் நடக்கப் போகிறது. ஆமாம் அன்னையே, நான் அறிவேன். நீ சென்று அந்த சுயம்பரத்தை தடுத்து நிறுத்தி மூன்று பெண்களையும் சிறைப்படுத்தி கொண்டு இங்கே வந்துடு. மூன்று பேரையும் உன் தம்பி விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம்னு அம்மா சொல்லுகிறார். பீஷ்மருக்கு இதில் துளியும் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் சுயம்பரம் என்பது அன்றைக்கு பாரதத்திலே இருந்த எட்டு திருமண முறைகளில் ஒரு முறைதான் சுயம்பரம் செய்து திருமணம் செய்வது. அந்த பெண்ணுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ, தன்னுடைய மனம் கவர்ந்தவன் யாரோ அவனை அவள் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பது தான் சுயம்பரம். எல்லாரும் வந்திருப்பாங்க. இவ பார்த்து நடந்து போய் யார் தன்னை கவருகிறார்களோ அவன் கழுத்தில் மாலையை போட்டு அவனை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளுகிற திருமண முறைதான் சுயம்பரம். அப்படி நடக்கிற ஒரு சுயம்பரத்தில் இடையிலே புகுந்து அந்த பெண்களை கடத்தி கொண்டு வருவது என்பது எந்த விதத்திலும் அறம் அல்லன்னு பீஷ்மர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார். சத்தியவதி அதெல்லாம் கேட்குற ஆளா, எது அறம் எது அறம் அல்ல என்பதை பின்னால் பார்த்து கொள்ளலாம். உன்னுடைய தம்பி இந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து அரசனாக வேண்டும் என்பதில் உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீ இதை தான் செய்யணும் என்று தாய் சொல்லவே வேறு வழி இல்லாமல் பீஷ்மர் கிளம்பி போகின்றார். ஆனால் ரொம்ப ரகசியமாக ஒற்றர்களுக்கு யாருக்குமே தெரியாமல், ஏனென்றால் சுயம்பரம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற காசி நாட்டுக்கு தெரியாதா அஸ்தினாபுரத்தில் எல்லோரும் கடுப்பாவாங்கன்னு. அவங்களுக்கு தான் இன்விடேஷனே போகலையே, அவங்களுக்கு அழைப்பே அனுப்பவில்லை என்பதால் அஸ்தினாபுரம் தங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வரும் என்று கூட அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஏகப்பட்ட ஒற்றர்களை நியமித்திருந்தார்கள். எல்லா ஒற்றர்களும் காசி நாட்டு மன்னனான பீமதேவனிடமும் அமைச்சரிடமும் வந்து திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, அஸ்தினாபுரத்தில் ஒரு சலசலப்பு இல்லை, ஒரு படையும் அங்கிருந்து கிளம்பலை, அவங்க நம்ம மேலே படையெடுத்துல வரமாட்டாங்க, சுயம்பரம் நல்லபடியாக முடியும். இந்த செய்தி தான் ஒற்றர்கள்ட்டேருந்து வந்துட்டுருக்கு. ஆனாலும் காசிராஜனுடைய மனைவிக்கு மனசில் நிம்மதி இல்லை. பெண்களுக்கு எப்போவுமே இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா. புராவதியினுடைய மனசுக்கு தெரிகிறது இந்த சுயம்பரம் நல்லபடியாக ஒழுங்காக நடந்து முடியாதுன்னு அவள் மனசுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது. இந்த கவலையோடே தன்னுடைய மூன்று மகள்களையும் அவள் பார்க்கிறாள். அன்றைக்குத்தான் பிறந்த கன்றுக்குட்டி எதற்காக துள்ளி குதிக்கிறது? அந்த கன்றுக்குட்டிகிட்ட யாராவது போய் ஏன் துள்ளி குதிச்சுட்டே இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியுமா? இளம் பெண்களும் அப்படித்தான். எதற்காக இப்படி சிரிக்கிறார்கள்? எதற்காக அவர்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியும் கலவரமும் சிரிப்பும் கேலியும் கிண்டலும் இந்த உணர்வலைகள் மாற்றி மாற்றி அலையடித்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? இப்படி எதை பார்த்தாலும் அவங்களுக்கு சிரிப்பு வருகிறது. அந்த பருவத்தில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் அது ஏன் என்று புரியும். அந்த பருவத்தை கடந்து விட்ட பிறகு எல்லாருக்கும் என்னத்துக்கு இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எதுக்காக என் நேரம் சிரிப்பாடு இப்படி அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த வயதில் இயற்கை அவர்களை ஏன் அப்படி சிரிக்க வைக்கிறது? அதற்கு பிறகு சிரிக்க முடியாது என்பதனாலும் என்னவோ தன்னுடைய மகள்களை பார்த்து கொண்டிருக்கிற புராவதி அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும்.
மூன்று பெண்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் முதல் மகளான அம்பை தன்னுடைய உடைக்குள்ளே வைத்திருந்த ஏதோ ஒன்றை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போ புறாவதி தன்னுடைய சேடிகிட்ட கேட்குற, என்ன அம்பை மாத்திரம் ஏதோ ஒன்றை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா? இல்லை, சால்வன் என்கிற மன்னன் அவளுக்கு ஒரு பரிசை கொடுத்திருக்கிறான். ஒரு தாழம்பூவின் அழகான மடல் அது. இன்றைக்கு சுயம்பர மண்டபத்தில் அவனுடைய கழுத்தில் தான் அவள் மாலையை போட போகிறாள். அந்த நினைவாகத்தான் அந்த பரிசை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா, அதை தான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. தன்னுடைய மகள் அம்பையே பார்த்தாள் புறாவதி. இன்றைக்குத்தான் கடைசி நாள், கன்னியாக இந்த அரண்மனையில் அவள் வாழுகின்ற கடைசி நாள் இந்த நாள் தான். சுயம்பரம் முடிந்து விட்டால், ஒருவனுடைய கழுத்தில் அவள் மாலையை போட்டு விட்டால், அதற்கு பிறகு இந்த இளமை என்பது அவளுடைய நினைவில் நிற்கிற ஒரு பருவம் மாத்திரம்தான். அந்த இளமை பருவத்தில் அதை கடப்பதற்கு எப்படி வேகம் இருக்கிறது, ஆனால் கடந்த பிறகுதான் தெரிகிறது அடையவே முடியாத பொக்கிஷம் அந்த இளமை பருவம் என்பதுதான். ஆனால் அந்த பருவத்தில் இருக்கும்போது அதை கடந்து செல்வதற்காகத்தான் விழைவும் வேகம் காதல் என்னுடைய வெறியும் வருகிறது. இப்படிலாம் அம்மா தன்னுடைய மகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். சுயம்பர மண்டபத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. சால்வன் முதல்லையே வந்து உட்கார்ந்துருக்கான். எந்த வாய்ப்பையும் நழுவ விடுவதற்கு அவன் தயாராகவே இல்லை. மூன்று பெண்களும் அந்த சுயம்பர மண்டபத்துக்குள் வருகின்றார்கள். சால்வனை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட அம்பையினுடைய கண்களுக்குள் காதல் மின்னல்கள் வெளிச்சமிடுகின்றன. அவள் கைகளிலே அவங்க மூணு பேர் கைகளிலும் மாலைகள் கொடுக்கப்படுகின்றன. நடந்து போங்க, எல்லாரையும் பாருங்க, யாருடையாவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. உங்கள் மனதை யார் கவர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கழுத்தில் இந்த மாலையை போடுங்கள் இளவரசிகளே அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அம்பை தான் முதல்ல திடமான அடிகளோடு நடக்கிறாள். ஏனென்றால் எங்கே போய் யார் கழுத்தில் மாலையை போடணும்னு அவளுக்கு தெரியும் தானே. அவள் சால்வனை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிற போதே அந்த அவையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது அவள் யார் கழுத்திலே மாலையை போட போகிறாள் என்று. தன்னுடைய கழுத்து அந்த மாலைக்கு தான் காத்திருக்கிறது என்று இருமாப்போடு சால்வன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த வினாடியில் தான் அவர்களுடைய வாழ்க்கையே மாறி போனது. அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்ட அந்த சம்பவம் அப்போதான் நடந்தது. மின்னல் போல, புயல் போல அந்த மண்டபத்துக்குள்ளே பீஷ்மர் தன்னுடைய எட்டு மாணவர்களோடு உள்ளே நுழைந்து விட்டு சொல்ற, இந்த சுயம்பரத்தை நான் தடுத்து நிறுத்த போறேன். இந்த மூன்று பெண்களையும் நான் கூட்டிட்டு போக போறேன். என் தம்பிக்கு அவங்கள கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். இதை யாராலாவது தடுக்க முடியும் என்றால் தடுத்து நிறுத்துங்கள் என்றார். இது வந்து முழுக்க முழுக்க யாராலும் ஒத்துக்கொள்ளப்பட முடியாத மிக மிக மோசமான செய்கை. அதை செய்கிறவர் பீஷ்மரா இருப்பதனால் பாக்கி அத்தனை பேரும் எதுவுமே சொல்லாம பேசாம இருக்காங்க. அவ்வளவு பெரிய வீரருக்கு முன்னால் எழுந்து நிற்பதற்கு அவங்களுக்கு யாருக்குமே தோன்றவில்லை. ஆனால் சால்வன் இதை பார்த்து எழுந்து நிற்கின்றான். இது என்ன கொடுமை, இது சுயம்பர மண்டபத்தில் இது செய்யலாமா? சால்வன் எழுந்ததை பார்த்து எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். அதிர்ச்சியிலே இருந்த காசி நாட்டு அரசனான பீமதேவன் எழுந்து நின்று அவர்களை உடனடியாக கொல்லுங்கள் அப்படின்னு கட்டளை இடுகின்றார். அம்பை பக்கத்தில் இருக்கிற மன்னனனுடைய வாளை உருவி தன்னை கூட்டி போக வந்த பீஷ்மரனுடைய மாணவர்களை ஒருத்தனை வெட்டி வீழ்த்துறார். பீஷ்மர் அவளை பார்க்குறாரு. வீரத்தோடு நிற்கிற அவள் கையிலே இருக்கிற பிடித்த வாளோடு நிற்கிற அவளுடைய தோற்றத்தை பார்க்கிற போது கொற்றவையை பார்க்கிறார் போல அவருக்கு உடல் சிலிர்க்கிறது. அவர் இதுவரை எந்த பெண்ணையும் கண்ணுக்கு கண் நேரோடு நேர் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு பெண்ணை, வீரத்தோடு கூடிய ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவருடைய உடலிலே ஏதோ ஒரு நடுக்கம். ஆனால் ஒரு வினாடி தான், அடுத்த வினாடி அவரனுடைய வீரத்தினால் சக்தியினால் அந்த மூன்று பெண்களையும் கட்டி தன்னுடைய தேரிலே ஏற்றி தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சால்வன் பின்னாடி வரான். நிறைய மன்னர்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க பீஷ்மரோடு அவரை தடுத்து நிறுத்துவதற்காக. அவருடைய வேகம் என்ன, அவருடைய வீரம் என்ன, அவருடைய கையிலே விளையாடுகின்ற அந்த அம்புகளினுடைய அந்த வீச்சு என்ன, யாரும் நிற்க முடியல. ஒரு அளவு பின்னாடி வந்தது சால்வன் தான். தன்னுடைய காதலியை அவர் கடத்திட்டு போறாருன்றதுக்காக பின்னாடி ஆக்ரோஷத்தோடு வரான். பீஷ்மர் நினைச்சிருந்தா அவனை கொன்னு இருக்கலாம், ஆனால் அவர் கொல்லலை. அவனை பரிதாபத்தோடு தான் அவர் பார்க்கிறார். இளைஞனே, நீ இவ்வளவு தூரம் என் பின்னாடி வந்தன்றதே, நீ எப்போதும் உன்னுடைய பெயர் வரலாற்றிலே வாழும். உன்னை பற்றி, உன் வீரத்தை பற்றி இன்னும் ரொம்ப நாள் பேச போகிறாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிய, இதுவே ரொம்ப ஜாஸ்தி. இதோடு நின்றுக்க, இதுக்கு பிறகு ஒரு அடி நீ எடுத்து வச்சா கூட உயிர் ஒன்றே இருக்காதுன்னு சொல்கிறார். அப்படி சொன்ன பிறகு சால்வன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். பீஷ்மர் அவன் மீது ஒரு அம்பை போடுகிறார். ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக அவனை அது கொல்லாதபடி பார்த்து தான் போடுகிறார். அதனால் காயமடைந்து கீழே குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறான். மூன்று பெண்களோடு அந்த தேர் பறக்கிறது. பிறகு அந்த தேரில் இருப்பவர்களெல்லாம் ஒரு படகிலே ஏற்றிவிட்டு அந்த படகை அஸ்தினாபுரத்தை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே அந்த மூன்று பெண்களுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு. அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் பேச்சே வரவில்லை, கண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கிறது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கஷ்டப்பட்டு எழுந்த அம்பை தனக்கே இயல்பான அந்த கோபத்தோடு அந்த ரௌத்ரத்தோடு மேலே போய் கேட்கிறாள், எங்களை கடத்தி வந்த பீஷ்மரிடம் நான் பேச வேண்டும் என்று. இப்படி ஒரு பெண்ணு பேசி அவங்க யாரும் கேட்டதே இல்லை, விதிர் விதிர்த்து போகிறாங்க. பீஷ்மருக்கு முன்னால் நிற்கிறாள் அம்பை. என் மனத்தை சால்வன் என்கின்ற அரசகுமாரனிடம் நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். அவனோடு எனக்கு காதல் இருக்கிறது, என்னை எப்படி நீங்கள் கடத்திக்கிட்டு வரலாம்? அவனிடம் மனத்தை கொடுத்துட்டு உங்கள் தம்பியை நான் எப்படி திருமணம் செஞ்சு கொள்ள முடியும்? பீஷ்மர் நிமிந்து கூட பார்க்காமல் பதில் சொல்லுகிறார், இளவயதில் காதல் வயப்படுவது கன்னிகளுக்கு இயல்பானது தான், அதுதான் எப்போதும் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கடத்திக்கிட்டு வந்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்டால் எந்த நாட்டினுடைய மன்னன் உங்களை கடத்தி கொண்டு வந்தானோ அந்த நாட்டுக்கு தான் நீங்கள் அதற்கு பிறகு சொந்தம். சத்திரிய பெண்களினுடைய விதியே இதுதானே, இதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் பீஷ்மர் வந்து பதில் சொல்றார். அம்பை அந்த பதிலெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பெண்ணு கிடையாது, அவ இன்னமும் ஆவேசத்தோடு சொன்னார், அப்படி என்னை கட்டாயப்படுத்தி உங்கள் தம்பிக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை இந்த கங்கை ஆற்றிலேயே நான் வீசி எறிவேன் அப்படின்னு அம்பை சொல்றார். அந்த ஒரு வார்த்தை பீஷ்மரை அசைத்து விட்டது. ஏனென்றால் பீஷ்மரே கங்காதேவிக்கு பிறந்த மகன்தானே, அவருக்கு முன்னால் பிறந்த ஏழு அண்ணன்களை அவருடைய தாயான கங்கை அந்த கங்கையிலேயே போட்டு கொன்றிருக்கிறாள். அதற்கு அவர் சாட்சி, அவருக்கு அந்த கதை தெரியும். தன்னுடைய தாய் மீது அந்த குழந்தையை வீசிடுவேன்னு இவர் சொன்ன உடனே அந்த அந்த வார்த்தை அவரை அசைத்து விட்டது. அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த பெண்ணை அவ எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்கே கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். தன்னுடைய சகோதரிகளை திரும்பி பார்க்கிறாள். அம்பாலிகா பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறாள். அம்பிகா வந்து அம்பையை பார்த்து கண்களால் விடை கொடுக்கிறாள், நீயாவது போன்னு சொல்லி. அந்த படகிலிருந்து இறங்கி சிறு படகிலே ஏறி சௌபால நாட்டுக்கு போக சொல்லி சொல்லுகிறார். அதுதானே காதலனுடைய நாடு. அந்த அந்த காதலனிடம் போகிற போது பீஷ்மரனுடைய உருவத்தை அந்த படகிலிருந்து அவள் பார்க்கிறார். அவருடைய கம்பீரமும் அவருடைய வீரமும் அவளை பிரமித்து நிற்க வைக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கா, படகு போயிட்டு இருக்கு, சௌபால நாட்டுக்கு படகு போகிறது. அவள் அங்கு வருவதை பார்த்த உடனேயே அமைச்சர்கள் சால்வன் கிட்ட சொல்லிட்டாங்க, இவ வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. தன்னுடைய காதலனை பார்க்க போகிற பெண், அதுவும் இந்த மாதிரி ஒரு டேஞ்சர்லேருந்து திரும்பி வந்து பார்க்க போற பெண் எப்படி போவா? இல்லை, அவ மனசுக்குள்ள காதல் எவ்வளவு பெருசா பூத்திருக்கோம் இல்லை, இந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பி அவங்கிட்ட திரும்ப போறோமேன்னு அவ்வளவு காதலோட சால்வனை பார்க்க போகிறாள். ஆனால் எத்தனை பெரிய ஏமாற்றம் அவளுக்கு காத்திருந்தது. அவளை பார்த்த உடனே சால்வன் சொன்னான், அஸ்தினாபுரத்து அரசியே வருக அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை ஒன்று போதும் அவளுடைய நெஞ்சுக்குள் அம்பை செலுத்துவதற்கு. நான் அஸ்தினாபுரத்தினுடைய அரசி அல்ல, பீஷ்மரிடம் நான் உங்களை காதலிப்பதாக சொன்னேன், நீ போன்னு அவர் சொல்லிட்டார், அதனால தான் நான் வந்திருக்கேன். அப்போ பீஷ்மர் உன்னை எனக்கு பிச்சையாக போட்டிருக்கிறார் இல்லையா, அந்த பிச்சையை ஏந்தி கொண்டவன் என்றால் நான் வரலாற்றில் வாழ வேண்டும் அப்படின்னு சால்வன் கேட்கிறான். உடனே கேட்கிற அரசே, நாம் இருவரும் காதலித்தது உண்மைதானே, அது முன்னால் அந்த சுயமர மண்டபத்தில் உன்னுடைய மாலையின் கழுத்தில் விழுந்திருந்தால் அது வேறு விஷயம், ஆனால் எப்போ இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்களால் நீ எடுத்துக்கொண்டு போகப்பட்டு விட்டாயோ இனி அந்த நாட்டுக்குத்தான் நீ சொந்தம், நீ இங்கே திரும்பி வந்துடுனா அவங்க பிச்சை போட்ட மாதிரி ஆகும், இதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சால்வன் சொல்கிறான். இப்போ அம்பை ஒரு பெண்ணாக நிற்கிறாள், அவளுடைய எல்லா வேகத்தையும் கோபத்தையும் அவனுடைய கால்களிலே போட்டுவிட்டு கதறி அழுகிற ஒரு பெண்ணாக நிற்கிறாள். அரசே, இந்த காதலுக்காக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு கேட்கிறார். அப்போ சால்வன் அவன் சால்வனுடைய அமைச்சர் பக்கத்திலேயே இருக்கிறார், அவர் பதில் சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டால் அஸ்தினாபுரத்தினுடைய பகை எங்களை நோக்கி திரும்பும் தானே, அவர்களுடைய கோபத்தை தாங்கக்கூடிய அளவு நாங்கள் பெரிய நாடு கிடையாது. சால்வன் சொல்கிறான், இன்றைக்கு என்னை எல்லாரும் புகழ்கிறார்கள், நான் பீஷ்மரை அவ்வளவு தூரம் தொடர்ந்து வந்தேன் என்பதே என்னுடைய வீரமாக இந்த நாட்டிலே பேசப்படுகிறது. ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கொண்டால் அவர் பிச்சை போட்ட ஒரு பெண்ணை வாங்கி கொண்டேன் என்றுதான் என்னுடைய பெயர் நிற்குமே தவிர என்னுடைய வீரம் பேசப்படாது, நீ திரும்பி போன்னு சால்வன் சொல்லிடுறான். அப்போ அம்பை அவனை பார்க்குற அந்த பார்வையில் இருந்தது வெறுப்பா, துக்கமா, கண்ணீரா? காலம் காலமாக அவமானப்படுத்தப்பட்ட பெண்களினுடைய பிரதிநிதியாக நின்று சொல்லுகிறாள், பல்லக்கினுள் பிணத்தை வைப்பது போல என் நெஞ்சில் இத்தனை நாள் உன்னையா வைத்திருந்தேன், நீ ஒரு மனிதனான அவன் காரி துப்பிட்டு இறங்கி வர அதே படகு காத்திருக்கிறது. அந்த படகிலே காசி நாட்டுக்கு போக சொல்லுகிறார். நீ எனக்கு வேற என்ன இடம், இந்த அப்பா வீட்டுக்கு தானே போகணும்,
காசி நாட்டுக்கு போகிறாள். அவள் பிறந்த ஊர் அது, அவள் வாழ்ந்த ஊர் அது, அவளுடைய ஊர் அது. அவளை தோளிலும் மார்பிலும் போட்டு தாலாட்டிய தகப்பன் வாழுகின்ற பூமி அது. அப்படிதானே நினைச்சிக்கிட்டு போனான். ஆனால் காசி நாட்டில் கால் வைத்த உடனேயே அவளுடைய தகப்பனும் அமைச்சர்களும் சேர்ந்து அவளிடம் என்ன சொன்னார்கள் என்றார், அஸ்தினாபுரத்தினுடைய அரசி இப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னார். அஸ்தினாபுரத்துக்கெல்லாம் அரசு கிடையாது, இந்த ஊரில் வாழுகிற உங்கள் பெண்ணாக நான் வந்திருக்கிறேன் என்று. அப்போது அந்த மன்னன் சொன்னான், மகளே நான் உனக்கு தகப்பன்தான், ஆனால் அதை விட இந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நான் தலைவர். உன்னை நான் இங்கே திரும்பி கூப்பிட்டுட்டேனாக்கா, நாளைக்கு பீஷ்மர் வந்து எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் எங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் வந்த வழியே சென்று விடு. இனி உனக்கு இது இடமல்ல, உன்னுடைய இடம் அஸ்தினாபுரம் தான். தான் பிறந்து வளர்ந்த அந்த மாளிகையை அம்பை பார்க்கிறாள். அவள் மனத்திலே நினைத்து கொள்ளுவதாக வெண்முரசில் ஜெயமோகன் மகாபாரத கதையை எழுதுகிற போது இப்படி எழுதுகின்றார், எல்லா பெண்களுக்கும் ஏதோ ஒரு நொடியில் ஏதோ ஒரு தருணத்தில் பிறந்த வீடு என்பது அந்நியமாகி விடுகிறது தானே என்று எழுதுகின்றார். தனக்கு அந்நியமாகிவிட்டு அந்த பிறந்த வீட்டை ஒருமுறை பார்த்து விட்டு திரும்பவும் படகிலே ஏறி கொள்கின்றாள் அம்பை. மிக மிக நெருக்கமானவை கூட ஒரு நொடியில் எப்படி ரொம்ப ரொம்ப சம்பந்தமே இல்லாததாக ஆகிவிடுகிறது இல்லை. வாழ்க்கை அவ்வளவு விசித்திரமானது. இனிமேல் காசி என்ற நாட்டுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? ஒன்றுமில்லை. படகிலே ஏறி போகிற அம்பைக்கு ஒரே ஒரு மனதிலே இருப்பது ஒரே ஒரு எரி மாத்திரம்தான். இப்படியும் அப்படியுமாக அலைய வைத்த இந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டு அந்த பீஷ்மரை போய் சந்திக்க வேண்டும். அஸ்தினாபுரத்துக்கு போகிறாள். பீஷ்மரின் முன்னால் நிற்கின்றாள். தன்னுடைய அலைச்சலை சொல்லுகின்றாள். சால்வனால் நிராகரிக்கப்பட்டதை, தகப்பனால் நிராகரிக்கப்பட்டதை, இனி நான் என்ன செய்வேன்? உங்களை நாடி வந்துவிட்டேன். நீங்கள் தான் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து என்னை இங்கே கொண்டு வந்துட்டீங்க. இனி நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். களத்திலேயே, அதாவது அந்த சுயம்பரம் நடந்த இடத்திலே வாளோடு அவளை பார்க்க கூசிய கண்கள் தான் இன்னமும் பீஷ்மரிடம் இருக்கின்றது. என் தகப்பனுக்கு நான் கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் நான் மீறமாட்டேன். அதுதான் என்னை கட்டுப்படுத்தும். நீ வந்து என்னை திருமணம் பண்ணிக்கன்னு என்னை நீ கேட்குறியே, அதிலிருந்தே தெரிகிறது நீ எவ்வளவு மோசமான பெண் என்று கொடும் வார்த்தையை சொல்லி பீஷ்மரும் அவளை திரும்பி அனுப்பிவிடுகின்றார். திரும்பி நடக்கின்ற அம்பை ஒரு முறை திரும்பி பீஷ்மரை பார்த்திருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை இந்த புள்ளியிலே கொண்டு வந்து நிறுத்திய அவரை பழி தீர்ப்பது ஒன்றுதான் இனிமேல் நான் வாழ்வதற்கான பொருள் என்று அம்பை நினைத்தாள். அதற்கு பிறகு மகாபாரதம் அம்பையினுடைய வாழ்க்கையின் அலைச்சல்களை பேசுகிறது. 6 வருடம் அலைந்திருக்கிறாள் அம்பை. ஒவ்வொரு நாடாக போய் பீஷ்மருக்கு எதிராக போர் தொடுக்கும்படி கெஞ்சி இருக்கின்றார். அறமீறிய செயலை செய்த ஒருவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று வங்கத்திலிருந்து, கலிங்கத்திலிருந்து, மாளவத்திலிருந்து ஒவ்வொரு மன்னனிடமும் போய் கேட்டிருக்கிறார். எல்லாருக்கும் பயம். பீஷ்மரை எதிர்த்து யார் ஜெயிக்க முடியும்? எங்களால் எதுவும் செய்ய முடியாது. 6 வருட அலைச்சல், அழுகை, அவமானம், தனிமை, இதற்கு பிறகுதான் அம்பை காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பித்தார். கார்த்திகேயன் என்கின்ற முருகப்பெருமானை நினைத்து தவம் செய்தார். அவளுடைய கொடுந்தவத்துக்கு பின்னால் அந்த கார்த்திகேயன் என்கின்ற போர் தெய்வம் இறங்கி வந்து அவளுக்கு ஒரு நீல மாலையை வழங்கியது. இந்த நீல மாலை உன்னிடம் இருக்கின்ற போது பீஷ்மனை நீ வெல்லுவதற்கு உனக்கு சக்தி வரும் என்று அந்த கார்த்திகேய கடவுள் அம்பைக்கு சக்தியை கொடுத்தது. தான் பெண்ணாக இருக்கிறவரை, இந்த உருவத்திலே இருக்கிறவரை, ஆணாகவும் மகத்தான வீரனாகவும் இருக்கிற பீஷ்மரை ஜெயிக்க முடியாது என்பதனால் அம்பை நெருப்புக்குள்ளே புகுந்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்டாள் என்று மகாபாரத கதை சொல்லுகின்றது. எதற்காக? திரும்பவும் பிறக்க வேண்டும் என்பதற்காக. திரும்பவும் பிறக்கிற போது பீஷ்மரை ஜெயிக்கிற பிறப்பாக அந்த பிறப்பு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு, அதே அந்த உணர்ச்சியோடு மாத்திரமே தன் வாழ்க்கையை அம்பை நிறைத்து கொண்டாள். அஸ்தினாபுரத்தினுடைய அந்த நகரத்தின் ஓரத்தில் அம்பைக்கான ஒரு கோவிலே இருக்கின்றது. நெருப்பிலே புகுந்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட அம்பையினுடைய அடுத்த பிறவிதான் சிகண்டி. பாஞ்சால மன்னனான துருபதனுக்கு சிகண்டி பிறந்த போது அவள் பெண்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல பெண்ணான அவள் ஆணாக உருமாறினாள். ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு உருவமாகத்தான் சிகண்டி வளர்ந்தாள்.
சிகண்டியினுடைய தங்கை தான் திரௌபதி. திரௌபதியை பாண்டவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த கதையெல்லாம் நகர்ந்து கடைசியில் மகாபாரத போரினுடைய உச்சம் அந்த கட்டம் வருகின்ற போது 10ஆம் நாள் போரில் பீஷ்மருக்கு எதிராக அர்ஜுனனுடைய தேரில் சிகண்டியும் நின்றாள். தனக்கு எதிரே இருக்கிற தேரில் அர்ஜுனனையும் சிகண்டியையும் பார்த்த பீஷ்மருக்கு சிகண்டியை பார்க்கிற போது அன்றைக்கு ஒரு நாள் பற்பல 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 ஆண்டுகளுக்கு முன்னால் அஸ்தினாபுரத்தில் தன்னை திரும்பி பார்த்து விட்டு உன்னை நான் நிச்சயமாக பழி வாங்குவேன் என்று சொல்லாமற் சொல்லி சென்ற அந்த அம்பை அங்கே நிற்பதைப் போல தோன்றியது. அவளுக்கு முன்னால் அவருடைய வில் ஒரு நிமிடம் தலை வணங்கியது. அந்த ஒரு நிமிடம் கிடைத்த அந்த இடைவெளியில் தான் அர்ஜுனன் பீஷ்மரின் உடம்பு அம்புகளால் நிரப்பினான். அம்புகளால் நிரப்பப்பட்ட பீஷ்மர் அதற்கு பிறகு போரிட முடியாமல் தரையிலே அம்பு படுக்கையிலே கிடந்ததும் அதற்கு பிறகு அவர் இறந்ததும் மகாபாரதத்தின் மறக்க முடியாத பக்கங்களாக நிலைத்து விட்டது. எத்தனை பெரிய ஆண்மை, எத்தனை பெரிய வீரம், எத்தனை பெரிய கம்பீரம். ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணீர் துளியை ஒருவன் சிந்தச் செய்து விட்டான் என்றால் அவனுடைய மரணம் அந்த பெண்ணினால் தான் நடக்கும் என்கின்ற உண்மையை கால காலங்களுக்கு சிகண்டி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். நன்றி, வணக்கம்.